நம்மள நிறைய பேர் இந்த தொங்கிட்டு போற ட்ரெயினா கண்டிப்பா பார்த்திருப்போம். ஆனா இந்த போட்டோக்களும் வீடியோக்களையும் தாண்டி நமக்கு இந்த ட்ரெயினை பத்தி பெருசா எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ட்ரெயின்களை வந்து நம்ம பெருசா பார்த்தது இல்லை. இதுக்கு பேர் தான் சஸ்பெண்டட் மோனோரெயில். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில்னா என்ன, இதோடைய ஹிஸ்டரி என்ன, அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயினுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டு பத்தி பார்க்க போறோம். அண்ட் இந்த உலகத்தில் இருக்கிற எந்தெந்த நாடுகளில் இந்த சஸ்பெண்டட் மோனோரெயிலை யூஸ் பண்றாங்க, அண்ட் மிகவும் முக்கியமா நம்ம இந்தியாவில் அதை யூஸ் பண்றாங்களா அப்படின்ற எல்லா விஷயத்தை பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நான் கமலேஷ் சித்து, என் கூட சேர்ந்து ட்ரெயினை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில் பத்தி பார்ப்போம். இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம். யூஸ்வலி நம்ம ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ட்ரெயின் வந்து ரெண்டு தண்டவாளத்தில் போகும். இப்போ மோனோரெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், மோனோரெயிலில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் வந்து ஒரே ஒரு தண்டவாளத்தில் மட்டும்தான் போகும். இந்த மோனோரெயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கேட்டகரி தான் இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில். யூஸ்வலாக நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா தண்டவாளத்துக்கு மேலே போகும், மோனோரெயிலேயே மோனோரெயிலுக்கு மேலே போகும். ஆனால் இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில் மட்டும்தான் தண்டவாளம் மேலே இருக்கும், தண்டவாள கீழே இந்த ட்ரெயின் வந்து தொங்கிட்டு போகும். இன்னும் இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில் பற்றி எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா, நம்மள நிறைய பேர் கண்டிப்பாக வந்து தீம் பார்க் போயிருப்போம். அந்த தீம் பார்க்கில் கேபிள் கார் அப்படின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, அதாவது ஒரு ஒயரில் வந்து ஒரு கார் வந்து தொங்கிட்டு போகும் தெரியுமா, அதே தான் இதுவும். அதே சேம் பிரின்சிபல் தான் இந்த ட்ரெயினும் வந்து வேலை செய்யுது. என்ன, அதில் வந்து அந்த கேபிளே மூவ் ஆகும், அதுக்கு பதிலாக இதில் அங்கே தண்டவாளம் இருக்கும், தண்டவாளத்துக்கு மேலே ஒரு வீல் வச்சுருப்பாங்க, அந்த ராட் மூலியமாக அந்த ட்ரெயினை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ட்ரெயின் வந்து கீழே தொங்கிட்டு போகும். இது நிறைய மைனிங் கம்பெனிஸ்லயும் பொருட்களை எடுத்துட்டு போறதுக்காக நிறைய கம்பெனிஸ்ல இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில்ஸ் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நார்மலா நிறைய ட்ரெயின்ஸ் இருக்கும்போது எதனால ஜெர்மனியில இருக்கிற அந்த நகரத்துல மட்டும் இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, அந்த நகரம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொழில் நகரமா முன்னேறிட்டு வர ஒரு நகரம். அங்க அந்த தொழில்கள் நிறைய இருக்கிற காரணத்தினால சுத்தி இருக்கிற நிறைய ஊரை சேர்ந்தவங்க வந்து அந்த ஊருக்கு வந்து குடியேற ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த ஊருடைய பாப்புலேஷன் அப்படின்றது மிக வேகமாகவே வந்து அதிகரிக்குது. இதனால அங்கே வந்து நிறைய வீடுகளும் நிறைய வந்து புது புது பில்டிங்ஸ் எல்லாம் உருவாக்கப்படுது. இதனால அங்கே பயங்கரமான ஒரு போக்குவரத்து சிக்கல் அங்கே ஏற்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா தெருக்கள் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து குறுகலாக இருக்கிற மாதிரி வந்து ஆரம்பத்தில் வடிவமைச்சிருந்தாங்க. அதனால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து பஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதை தாண்டி ட்ராம் அப்படின்றது அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்துச்சு. ஆனால் ட்ராமோட கூட இந்த தெருக்கள் வந்து ரொம்ப குறுகலாக இருந்ததுனால ட்ராம்ஸும் அங்கே பயன்படுத்த முடியல. இந்த மாதிரியான ஒரு சிக்கலான சுச்சுவேஷன் இருக்கும் போது தான் அங்கே வந்து ஒரு ரிவர் போயிருக்கு. அந்த ஊர்லேயே அந்த ரிவர் மட்டும்தான் கொஞ்சம் காலியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரிவர் போகிற வழியில் ரிவருக்கு ரெண்டு சைடில் ஒரு பெரிய பீம் எழுப்பி அந்த பீமுக்கு மேலே ஒரு பாலம் அமைச்சு அந்த பாலத்திலிருந்து இந்த சஸ்பெண்டட் மோனோரெயிலை வந்து இயக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தான் முதல் முதல் இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில் அப்படின்றது வந்து அந்த ஜெர்மனி வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, நம்ம இப்போ இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில்ஸ் உடைய அட்வான்டேஜஸ் பத்தி பார்ப்போம். முதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பேஸ் எஃபிஷியன்சி. இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியான இடம் இருந்தாலே போதும், நம்மளால இந்த சஸ்பெண்டட் மோனோரெயிலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இரண்டாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோடைய ஃபிளெக்சிபிலிட்டி தான். இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில்ஸால டைட்டான கார்னர்ஸ்ல திரும்ப முடியும், ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ்லயும் திரும்ப முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ராக்ல ஹேங்கிங்கா டிராவல் பண்றதுதான். மூன்றாவது அட்வான்டேஜ் என்ன நிறைய பேர் வருவாங்க.
அது வந்து ரொம்பவே ஒரு அட்ராக்டிவ் ஸ்பாட்டாக இருக்கும்ல. இதுதான் அதோடைய நாலாவது அட்வான்டேஜும். சரி, இப்போ நம்ம இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில்ஸ் உடைய அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்தாச்சு. இப்போ இதோடைய டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்ப்போம். முதல் டிஸ்அட்வான்டேஜ், இன்னமும் உலகத்தில் நிறைய இடத்துக்கு வராத ஒரு கான்செப்ட் அப்படின்றதுனால இதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு நிறைய காஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தாலும் இது வந்து ரொம்பவே ரிலேட்டிவ்லி நியூவான டெக்னாலஜி தான். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து கன்வென்ஷனல் ரயில்வேஸோட இதோடைய இனிஷியல் காஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இரண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்க போனால் இதோடைய லிமிட்டட் கெப்பாசிட்டி தான். உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் இருக்க லோக்கல் ட்ரெயின் எடுத்துப்போம், மினிமம் 12 பெட்டி இருக்கும். கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் அதே இந்த சஸ்பெண்டட் மோனோ ரயில் இல்லைன்னா மோனோ ரயில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இது வந்து மேக்ஸிமம் 4 பெட்டி இருக்கும், நிறைய இடங்களில் வந்து 3 பெட்டி இருக்கும். இதில் வந்து நிறைய மக்களை வந்து கொண்டு போக முடியாது, இது கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறது. இதோடைய இரண்டாவது டிஸ்அட்வான்டேஜ். மூணாவது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான். நார்மலாக தரையில் ஒரு ட்ரெயினுக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆகும் அப்படின்னும் போது தொங்கிட்டு போகிற ட்ரெயினுக்கு இதை விட டபுள் மடங்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தேவைப்படும். ஏன்னா தரையில் வந்து ஒரு ட்ரெயின் தடம் புரிந்தால் கூட அதில் வந்து உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் தொங்கிட்டு போகிற ட்ரெயினில் வந்து அதில் ஏதாவது சிக்கல் இருந்து அங்கேருந்து ட்ரெயின் கீழே விழுந்துச்சுன்னா அந்த ட்ரெயின்குள்ளே பயணம் செய்கிற எல்லாருக்குமே அது மிகப்பெரிய ஆபத்தாக மாறும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ்லாம் கரெக்டாக பண்ண முடியும். அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்றது கன்வென்ஷனல் ரயில்வேஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில்ஸ்லையும் மோனோரெயில்ஸ்லையும் காமனாக வந்து ரொம்ப 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 அதிகம். நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை எது கவனம் பெற வச்சுச்சோ அதுவே தான் இதுக்கு எதிரியாகவும் இருக்குது. யூஸ்வலி இந்த மாதிரி தொங்கிட்டு போகிற ஒரு ட்ரெயினில் நீங்கள் வந்து தைரியமாக நம்பி ஏறுவீங்களா? என்னதான் வந்து நமக்கு சேஃப்டி கிஃப்டி அது இது எல்லாம் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் தொங்கிட்டு போகுது அப்படின்னும் போது நமக்கு இயல்பாக ஒரு பயம் இருக்கும் இல்லையா? சப்போஸ் அந்த ட்ரெயின் அறுந்து கீழே வந்துருச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அந்த பயத்தில் நிறைய பேர் வந்து இந்த ட்ரெயினை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. அதுக்கேற்ற மாதிரி இன்னும் இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில்ஸ் கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா கீழே தரைக்கு பதிலாக கிளாஸை போட்டு விடுறாங்க. ஸோ ட்ரெயினில் போகும்போது கீழே நம்ம பார்த்துட்டே போகலாம் அப்படின்றது. ஸோ தொங்கிட்டு போகிறதுனால இதை பற்றி ஒரு சேஃப்டி கன்சர்ன் மக்களுக்கு எல்லா காலத்துலையும் இருந்துகிட்டே தான் இருக்குது, இந்த காலத்துலையும் இருக்குது. இது இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் தான் பார்க்கப்படுது. இதோடைய ஐந்தாவது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சப்போஸ் ஒரு நம்ம ட்ரெயின்குள்ளே ஒரு சின்ன தீ விபத்து ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. நார்மல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுடைய செயின் எழுத்து ட்ரெயினை நிறுத்தி டோர் மூடி இருந்தாலும் அதை திறந்துட்டு நம்ம வெளில தப்பிச்சிடலாம். இப்போ இந்த சஸ்பெண்டட் மோனோ ரயிலில் அந்த மாதிரி தீ விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு வைங்களேன், ட்ரெயினை வந்து நீங்கள் நிறுத்திடலாம். ஆனால் எப்படி வெளில தப்பிப்பீங்க? அப்படியே நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் ட்ரெயினுடைய கதவை திறந்து ட்ரெயினுக்கு மேலே தான் ஏறி நீங்கள் தப்பிக்கணும். அது வந்து ரொம்பவே டேஞ்சர். இதுதான் இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில்ஸ் உடைய டிஸ்அட்வான்டேஜஸ். நம்ம இப்போ அட்வான்டேஜஸ் பற்றியும் பார்த்தாச்சு, டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றியும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக உலகத்தில் எந்தெந்த நாடுகளெல்லாம் வந்து இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதில் முதல் இடத்துல இருக்கிற நாடு எது அப்படின்னு பார்த்தோன்னா ஜெர்மனி. ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 லைன்ஸில் வந்து இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இரண்டாவது இடத்துல இருக்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஆப்ரேட் பண்ணுறாங்க. மூணாவது இடத்துல இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவில் ஒரு இடத்துல ஆப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு கேள்வி எழுந்திருக்கோம், இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில்ஸை நம்ம இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்றது தான். இந்தியாவில் சஸ்பெண்டட் மோனோரெயில்ஸை இப்போ ஆப்ரேட் பண்ணலை, ஆனால் ஒரு காலத்தில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது என்னடா ஒரு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை பஸ் அப்படின்ற ஒரு சஸ்பெண்டட் மோனோரெயில் ப்ராஜெக்டை பிஇஎம்எல்லும் கொங்கன் ரயில்வேஸும் சேர்ந்து இனிஷியேட் பண்ணாங்க. இதுக்காக கோவாவில் 1.6 கிலோமீட்டருக்கு ஒரு ட்ரையல் ட்ராக்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. 2004 இதோடைய ஃபஸ்ட்டு ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அதில் வேலை செஞ்சுருந்த ஒருத்தர் வந்து தன்னுடைய உயிரை இழந்தார். அது மட்டும் இல்லாமல் 3 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. இதுக்கப்புறமா கொங்கன் ரயில்வேஸ் இதோடைய ட்ரையல்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணாங்க. அண்ட் 2013 இந்த ஸ்கை பஸ் ப்ராஜெக்டே கம்ப்ளீட்டாக கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொங்கன் ரயில்வே அறிவிச்சிட்டாங்க. அண்ட் இந்தியாவில் இன்னொரு ஒரு சஸ்பெண்டட் மோனோரெயில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ஆப்ரேஷன்ஸ்க்கு ஆப்ரேட் பண்ணல, மைன்ஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 2018 தான் அந்த ட்ரெயினை வந்து ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, இப்போ நம்ம இந்த ஓவராலாக இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஆனாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக எழுந்து தான் ஆகணும். 1901 இந்த ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ வருஷங்கள் தாண்டியும் இந்த ட்ரெயின் ஏன் இன்னும் பிரபலம் அடையில, ஏன் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்றது தான் அந்த கேள்வி. முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெயினுடைய தேவை அப்படின்றது என்ன இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு ரயில்வேஸ் இருக்குது, ரயில்வேல 2 ட்ராக் இருக்குது, அதுலேயும் மக்கள் ஏறி ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு போகிறாங்க. இப்போ இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில் எடுத்துப்போம், இல்லை நார்மலாக மோனோரெயிலே எடுத்துப்போம், இதுவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மக்களை கூட்டிகிட்டு போக தான் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் இதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான செலவை நம்ம கேல்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரயில்வேஸை கம்பேர் பண்ணும்போது
போது இந்த மோனோரெயில்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் ஆகிற செலவு அப்படின்றது ரொம்ப 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 அதிகம். மக்கள் மோனோரெயில்ஸ்க்கு வர்றதுனால மக்களுக்கு ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நார்மலாக ரயில்வேஸ் என்ன ஸ்பீடில் போகுமோ அதே ஸ்பீடில் தான் அந்த மோனோரெயில்ஸும் போகும். நார்மல் ரயில்வேஸ் என்னெல்லாம் பண்ணுமோ அதே தான் அந்த மோனோரெயில்ஸ் அப்படின்னு பண்ணும்போது பெருசாக இதை வந்து ஆப்ரேட் பண்ணுற கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கோ இதை மோனோரெயில்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதுல எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது. சொல்லப்போனால் இதுக்கான செலவு அதிகம் ஆனால் வருவாயின்றது சேமாக தான் இருக்கும். இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில்ஸ் ஆகட்டும் இந்த மோனோரெயில் ஆகட்டும் இது பிரபலம் அடையாததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இதனுடைய தேவை என்ன இருக்குது அப்படின்றது தான். இந்த வீடியோவில் இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில்ஸை பற்றி ஒரு சில புது விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்ற நம்புகிறேன். இந்த சஸ்பெண்டட் மோனோரெயில் நம்ம இந்தியாவுக்கு செட் ஆகுமா அப்படின்ட்டு உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி செட் ஆச்சுன்னா எந்த நகரங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ட்ரெயினை பற்றி தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரெயின் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் ஷார்ட்ஸும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸும் என்னுடைய சேனலில் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கமலேஷ் சித்து அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.